நீ சிரிப்பு வருது மா, அதுக்கு தான புத்திசாலியானே வக்கீல் போடு பேத்து வச்சிருக்கேன். நான் பாத்துக்கறேமா. நீ முதல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணு. ஓய் சந்திரா, நில்லு, சரின்னு சொல்லு. சரி மா, சரின்னு சொன்னா மட்டும் பத்தாது. ராவுத்தர் அங்கிள் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸா காசு வாங்கி கொடு. பாத்தீங்களா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என் தலையில கை வச்சிட்டாங்க. கடன் வாங்கி கொடு, வட்டியோட நான் திருப்பி தரேன். சந்திரக்கா, நீ வரல ஊர்ல இருந்து சின்ன பசங்களை கூட்டிட்டு தைரியமா? அவங்க தைரியமா பிசினஸ் பண்ண போறேன் சொன்னா புளிக்குதா? இவங்கள நம்பி காலை விட சொல்றீங்களா? பாலம் கிணத்துல தள்ளி விட மாட்டாங்க. வாழைக்காவை பத்தி ஒண்ணும் தெரியாது. அதுல எத்தனை வகை இருக்கு, அதோட தரம் என்ன, அதோட வியாபாரம் என்ன, அதோட விளைச்சல் எப்படி, எதுவும் தெரியாது. ஆனா இதுதான் என்னோட வியாபாரம் தெரியுது. கத்துக்கிறேன். முதல்ல அப்படி இப்படி இருந்தாலும் அடிச்சு வந்துடுறேன். வாங்க, வராதா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ராஜேந்திரா, உன் பங்காளி என்னைய விட்டினான், என் தம்பி உன் பங்களைய விட்டினான். இதுக்காண்டியே இத்தனை வருஷமா தள்ளி தள்ளியே இருந்தாச்சு. போது ராஜேந்திரா, இன்னைக்கு என் மகனும் மகளும் தொழில் பண்ணணும்னு வந்திருக்காங்க. இந்த ஏரியாலே பெரிய சம்சாரிணி, வருஷத்துக்கு ஒரு 30,000 வாழை அனுப்பிச்சு கொடு. அவங்க உன்னையும் சம்பாதிக்க வச்சு அவளும் சம்பாதிச்சுக்குவாங்க. என்னத்த சொல்றது, என் பங்காளி மகன் இங்கே தான் இருக்கான், அவனுக்கு நான் என்ன சொல்றது? சின்னையா, நம்ம கோவலம் ஐயா மேல தான், அவங்க மேல ஒண்ணு இல்லை. ஐயா போசே, பாத்து தண்ணிய ஊத்து, பூமியில வறண்டு போயிருக்கு. இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. இருக்கட்டு சாமி, நம்ம கலெக்டர் உதவி பாக்குறோம். எனக்கு என்னடா கும்பிடுற சாமியும் கை விட்டுருச்சோன்னு
யோசிக்கும் போது வந்து நிக்கிறேன். கூட இருக்கும் போது நீங்க இப்படி பேசி கேட்டதில்ல. கம்மிக்கு பின்னாடி நிக்கும் போதுதான் இப்படி ஆசையா வார்த்தை வருது. பிள்ளைங்க சோமா இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன, நிமிந்து பாக்குற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. கூட்டு வந்திருக்காங்கள பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஜெயில இருக்க படம் பார்க்க விருப்பம் இல்ல அப்படித்தானே? சரி விடு கழுதிய, நீ எப்படி சமாளிக்கிற? போன தடவை பார்த்ததோட வயசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. வயசு எப்படி குறைஞ்சு போவோம்? முடி பாதி நரைச்சு போயிடுச்சு. எல்லாம் நம்ம பெத்ததுக்குனாலதான் உயிரை எடுத்தாங்க. ஆனா இப்ப பரவாயில்ல. மூத்தவன் என்னை பேங்க் கூட்டிட்டு போய் என் பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணான். 25,000 ரூபாய் போட்டான். வேலைய விடுக்காக வேலைய விடணும்? இதே நம்பியா இவ்வளவு நாள் நான் உட்கார்ந்துருந்தேன்? வாழைக்கா வியாபாரம் பண்றாங்க. ஒரு இடத்துல உட்கார்றது இல்ல, ராபகலா உழைக்கிறாங்க. சின்னவ காலையில காலேஜ் போயிட்டு சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு போறான். அண்ணனுக்கு ஒத்தாசியா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லு, அடுத்து வர வரைக்கும். அதான எனக்கு வெளில வாயா, வெளில வாங்கிறேன்.